ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திரக்கு பார்த்த போதம் தொத்பாதயக்ம சரசீர்க பிருங்கராஜம் த்ரையந்த யக்ம கிருதபூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனி கருணாலத்த வேதாந்த யக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோர் அற்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம். ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காணுஜராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஷாம் அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानाम् तुल्याम् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविधेहीम् वन्दे वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्पवन्ताम वैजयन्ती विभूषणम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् சாட்சாட்சமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் கோதாம் அனன்யசரணசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கத்தனகிரிதடேருத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்வம் ஸ்வம் சிதிசரசரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யே நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள்ளரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் அடினே வேங்கடவர்க்கெந்தவிது என்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின்ன சாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ராமதூத கிருபா சந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா ஒன்றோடுறவேல் நமக்கிங்குழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவம் சிறியருளாதே இறைவா நீ தாராய் பரையலோரம்பாவா. இன்றைய பாசனம் நம்ப நேற்றுக்கு பார்த்தோம். அங்கன்மாங்க அலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் அந்த பாசுரத்தை விசேஷமான பாசுரம். அதை அனுசந்தானம் பண்ணால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் என்று ஆண்டாளோட அனுகிரகத்தினால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் சொல்லி நேற்றுக்கு அது பூர்த்தி பண்ணோம். இன்றைய பாசுரம் நாம் இங்கே அனுசந்தானம் பண்ண போவது மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீ விழுத்து வேறுமயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி ஊரினமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணான் உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளே கோப்புடைய சிறிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல யசோதை இளஞ்சிங்கத்தை எழுப்புகிறாள் என்று சொல்கிறார். என்ன மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்திருங்கும் சீரிய சிங்கம். சீரிய சிங்கத்தை சொல்லும் போது இங்க வந்து இவன் கண்ணன் வந்து யசோதையோட இளம் சிங்கம் இளம் சிங்கத்தை எழுப்புகிறாளாம். யானையை போன்றும் சிங்கத்தை போன்றும் புலையை போன்றும் எருதை போன்றும் அழகாகவும் கம்பீரமாகவும் நடக்கக்கூடியவன் ராமன். ராமனை பத்தி உடனே சொல்றாங்க என்ன நடையழகு அப்படின்னு சொன்னா ராமன் அதே மாதிரி நடையழகுன்னு சொன்னா இந்த இப்போ இருக்கிற இந்த கலியுகத்துல நம்ம அச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய நடையழகுன்னு சொன்னா திருவரங்கத்தில் எழுந்துள்ள இருக்கின்ற எம்பெருமான் ரங்கநாதர் தான் நடையழகு. நடையழகுன்னு சொல்லுவா இல்லையா நடை குடை இந்த மாதிரி ஒரு 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 ஊருக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நடையை சொல்லும்போது ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள இருக்கும் ரங்கநாதர் அவர் தான் நடையழகு. அதே மாதிரி
ராமர் ராமரை பத்தி இங்க உடனே சொல்ல, அழகாகவும் கம்பீரமாகவும் நடக்கக்கூடியவன் ராமன், என கஜசிம்ம கதி வீரோ சாதுர்ல அப்படின்னு சொல்லி விஷபோயமான்னு சொல்லிட்டு இதுல வந்து ராமாயண ஸ்லோகத்துல விசேஷமா சொல்ல இல்லையா, அந்த மாதிரி நடழகை காட்டிலும் கொண்டு வந்து எங்களை மயக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இந்த மாதிரி நடந்து வரணும். அங்கன்மா ஞாலத்திரத்து ரகுமான கட்டில வந்து எழுந்துட்டு உட்காந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்போ வரும்போது சிம்மாசனத்தில் உட்காரணும்னு சொல்லும்போது எழுந்து வரணும் இல்லையா, சிம்மாசனத்துக்கு கட்டிலேருந்து எழுந்து சிம்மாசனத்துக்கு வரணும்னா நடந்து வரணும். அப்போ நடந்து வரும்போது அவனோட நடழகை பற்றி பேசுகிறான். அப்படி நடந்து வரும்போது எப்படி இருக்கணுங்கிறது விசேஷமாக ஒரு ராமாயணத்தில் ஒரு கம்பாரிசன் கொடுக்குறான். ஏன்னா ராமனும் சீதையும் ஏகாந்தமாக சித்திரகூடத்தில் மந்தாகினி நதிக்கரையில், இந்த மந்தாகினி நதிக்கரை எப்படி இருக்குங்கிறத விசேஷமாக சொல்ல பாருங்க. சித்திரகூடத்தில் மந்தாகினி நதிக்கரை, அங்கே பார்த்தா சலசலவென்று தெளிந்த நதிநீர் பாய எங்கும் பசுமை. அங்கே வந்து மந்தாகினி நதி, அங்கே சலசல சன்னி தண்ணியோட சத்தம், அந்த சத்தத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைந்திருக்குமாம், சோலைகள் நிறைந்திருக்குமாம். அப்படிப்பட்ட அங்கே வந்து போயின்னு இருக்கா ரெண்டு பேரும், ராமர் சீதை ரெண்டு பேரும் போயின்னு இருக்கான். அங்கே பார்த்தா போகும்போது அங்கே வந்து பார்த்தா சஞ்சாரம் செய்யறதா, மின்னலாம் சஞ்சாரம் செய்யுதுன்னா அங்கே மான் இருக்கு, முயல் இருக்கு, அணில் இருக்கு, போல பலவிதமான ஜீவராசிகள்லாம் அங்கே வந்து குயில் கிளி அன்னம் மயில் போன்ற பறவைகள் எல்லாம் இருக்கு, அங்கே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு. அப்போ ஒலி எழுப்பு கொண்டிருக்கும் ரம்யமான இடத்தை பார்த்து கொண்டு வந்தனர். ரெண்டு பேரும் அப்படியே போயின்னு இருக்கா, சித்திரகூடத்தில் போயின்னு இருக்கான், சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல எப்படிப்பட்ட விசேஷமா ரொம்ப ஒரு மனதிற்கு ஒரு ரம்யமாக இருக்காம அங்கே. அப்போது பார்த்துட்டே வரும்போது சீதை வந்து என்ன பண்ணாலாம், திடீர்னு கொழுங்க கொழுங்க சிரித்தாளாம். ஸோ எதற்கு சிரிக்கிறாங்கன்னு ராமர் கேட்டாலாம், ராம கூடவில்ல அப்புறமா சொல்லின்றாலாம். கொஞ்ச நேரம் பார்த்தா ராமன் பார்த்து கொழுங்க கொழுங்க சிரித்தானாம். அதற்கு காரணம் சொல்லாமலே சிரித்து கொண்டிருந்தான். அவனும் வந்து காரணத்தை சொல்ல அவனும் ராமனும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாலும் கேட்டதற்கு சிரித்ததற்கு காரணத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, முதல்ல சீதை சொல்ல ஆரம்பித்தாலாம். என்ன கேட்குறா, நீ சிரிச்சியே என்ன காரணம் சொல்லு, நீ சிரிச்சியே நான் என்ன காரணம் சொல்லு. முதல்ல ஆரம்பிக்கும் போது சீதையை வந்து கூறினாலாம், இங்கே பார்த்தேன்னா இந்த காட்டில் இந்த சித்திரகூடத்தில் மந்தாக நதிக்கரையில் நம்ம போயின்னு இருக்கும்போது யானைகள்லாம் நிறைய யானைகள்லாம் வந்தது அங்கே. அதில் ஒரு யானை என்ன பண்ணித்தான், ராமனை பார்த்து சொல்லாலும் சீதை, அதில் இருக்கிற ஒரு யானை என்ன பண்ணித்தான், உங்களோட நடையை பார்த்து தானும் அதுபோல் நடக்க முயற்சித்து தான். ஒரு யானை பண்ணித்தான் ராமன் நடந்து வருவது போல தானும் வந்து பார்த்து அது மாதிரி நடக்கிறதுக்கோசரம் முயற்சி செஞ்சுதான். அதனால் ராமன் என்னென்னா அந்த அளவிற்கு வந்து அந்த யானையால் நடக்க முடியலையாம். அதனால என்னாச்சா, அந்த யானை வந்து வெட்கத்தில் தன்னோட முகத்தை வந்து ஒரு அரச மரக்கிளையில் போய் பதிச்சுட்டு மறைத்து கொண்டதாம். தன்னால் நடக்க முடியலையே, ராமன் மாதிரி நடக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வெட்கத்தினால தலையை தன்னோட முகத்தை மரக்கிளையில் புதைச்சிருந்ததுன்னு சொல்லி இங்கே ராமனோட நடையை சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறா, சீதை கேட்குறா, நான் சொன்னேன், நான் சிரித்ததுக்கு காரணம் சொன்னேன், நீ சிரித்ததுக்கு என்ன காரணம் ராமனை கேட்கும்போது ராமன் என்ன சொல்கிறான்னா, சீதையோட நடையாக கண்ட ஒரு ஹம்சம் என்ன பண்ணித்தான், தானும் சீதையை போல நடக்க முயற்சித்து தான். ஹம்சம் வந்து அங்கே காட்டில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணித்தான், சீதை மாதிரி நடக்க முயற்சி செஞ்சுதான். அது என்ன பண்ணித்தான், அதுவும் முடியாமல் நடக்க முடியாமல், சீதை போல் நடக்க முடியாமல் தாமரை இலக்குள் தலையை வைத்து மறைத்து கொண்டது, அதனால் சிரித்தேன் என்று இப்படி வந்து ராமனும் சீதையும் நடையை பத்து காட்டிக்கொண்டு வருவதை போல் நப்பின்னையும் கிருஷ்ணனும் நடந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஏன்னா இந்த ராமனும் கிருஷ்ணன், ராமன் வேறு இல்லை கிருஷ்ணன் வேறுங்க அவதாரத்தில் சொல்லும்போது, அப்போ அந்த மாதிரி நடையை பற்றி இவ்வாறு நடையழகுக்கு எதுக்குமே கிடையாது, வேறு கம்பேரிசனே கிடையாதுங்கிற மாதிரி அப்படிப்பட்ட நடையழகோடு ராமனும் கிருஷ்ணனும் சீதையும் வரும்போது இருந்தால் போல இங்கே வந்து நப்பின்னையும் கிருஷ்ணனும் நடந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படி ஒரு அவதாரிகையில் அடுத்து பார்த்தா, மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் ஹிரண்யகசிபு. அவன் என்ன பண்ணுறான், அசுரன்தான் அவன் வந்து, அசுர குலத்தில் பிறந்தான், ஹிரண்யகசிபு அசுரன்தான். அதனால இருந்தா கூட அவன் வந்து என்னன்னா, நிறைய தத்துவ ஞானம் படைத்தவன். இரண்டுக்கு நிறைய தத்துவ ஞானங்கள்லாம் உண்டு அவனுக்கு. ஏன்னா வந்து அவன் எப்போனும் எம்பெருமானுடன் போர் செய்ய வேண்டும், அவனுக்கு வந்து ஒரு சாபம், சாபத்தினாலே அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கதி ஏற்பட்டது. அதர்வைஸ் பார்த்தா இரண்டுக்கு பார்த்தா அது மாதிரி ராவணன் பார்க்கும்போது, ராவணனை பற்றி சொல்லும்போது விசேஷமா ராவணோட நல்ல குணங்கள்லாம் வர்ணிக்கிறான். அதனால இங்கேயும் பார்த்தா இரண்டுக்கு ஒரு நல்ல குணம் படைத்தவன், அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு நிறைய தத்துவ ஞானம்லாம் உண்டு, தவோ வலிமையெல்லாம் உண்டு அவனுக்கு. அவன் எம்பெருமானுடன் போர் செய்ய வேண்டும் என்று, அவனை வெல்ல வேண்டும் என்று மாறிவிட்டானான். அப்போ மாறிவனான இரண்டுகசிபோட என்ன ஆச்சுன்னா, பர்வதத்துக்கு சமமான அரண்மனையில் அவனோட இது பார்த்தேன்னா, அவன் வீட் ரூம் இதுல இருக்க அரண்மனையில் இருக்கிற தூண் பார்த்தா பர்வத மலை மாதிரி இருக்கான். அங்க உள்ள குகையில தூங்கி
பின் உணர்ந்து அவதரித்தான் நரசிம்மன். அங்க பார்த்தா நரசிம்மன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அவதாரம். நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்ல விசேஷமா அங்க நரசிம்மன் என்ன பண்றான்னா, முன்னாடி போய் என்ன பிரகலாதன் வந்து பிரார்த்திக்கிறான், நரசிம்மனை வந்து எம்பெருமானை வந்து பிரார்த்திக்கிறான். என்ன அவனை வந்து அவன் அப்பா வந்து கேட்டும்போது எங்கடா இருக்கான்னு கேட்கும்போது அவன் சொன்னான் இல்லையா, எங்க பார்த்தாலும் இருக்கான், இருக்கிற இடமே இல்லாத இடமே கிடையாது, எங்கும் இருக்கான்னு சொன்னோடனே எங்க ரெடியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா தூணிலும் உள்ள குகையில தூங்கி, தூணில் இருக்க ஒரு குகை மாதிரி இருக்கான் என்ன மலைங்கிற சொல்றதுனால பின் உணர்ந்து அவதரித்தான் நரசிம்மன்கிற அங்க. இதை காட்டவே மாரிமலை முழஞ்சில் என்று முதலிலே சொல்ல ஆரம்பித்தாளாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், மன்னி கிடந்துறங்கும், உள்ள வந்து குகையில் தூங்கிட்டு இருக்கான். பக்தனான பிரகலாதனை காப்பாறுவதற்காக அவதரித்தான் நரசிம்மன். என்ன இரண்யகசிபன் சிம்மாசனத்தில் அமர்ந்தவன், அப்படி வந்து என்ன பண்றான், பிரகலாதனை காப்பாத்தனும், இரண்யகசிப சம்ஹாரம் பண்ணு சொல்லிட்டு சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தான். அதுபோல கிருஷ்ணா நீயும் நந்தகோபனுடைய திருமாளிகள் உள்ள நீலாதேவியின் குகையிலிருந்து, நீலாதேவியோட குகையிலிருந்து வெளியில வரணும், வெளியில வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்தன் விழுந்தர்களும் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அவதாரிகை, இந்த பாசுரத்திற்கோட அவதாரிகை பார்த்தா, மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும். மாரிமலைன்னு அங்கன்மா ஞாலத்தரசு என்ற பாசுரத்துல தங்களுடைய வருகை கூறினார்கள். அங்கன்மா ஞாலத்தரசுல எழுப்பி தன்னோட வருகை கூறினார். இந்த பாசுரத்துல கிருஷ்ணன் வரும் அழகை கூறுகிறார்களாம். கிருஷ்ணன் எப்படி வரான், நடந்து வரான் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனோட அவனோட வந்து வரும் அழகை கூறுகிறார்கள். யசோதை என்னன்னா, யசோதை இளம் சிங்கம் என்று முதல் பாசுரம் பார்த்த முதல் பார்க்கும்போது யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போர் முகத்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்க்கும்போது யசோதை இளம் சிங்கம் என்று முதல் பாசுரத்திலே சொன்னால், இங்கு வந்து சீரிய சிங்கம் போலே வர வேண்டும் என்று இப்பாசுரத்திலே சொல்கின்றனர். முதல்ல அங்கே யசோதை இளம் சிங்கம் சொல்லி இங்கு இந்த பாசுரத்தில் சீரிய சிங்கம் என்று, ஏன்னா பெரும்பாலும் காட்டில் தான் என்னாகும், சிங்கங்கள்லாம் வசிக்குமா, காட்டில் சிங்கங்கள்லாம் வசிக்கும், சிங்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கிறதுனால என்னது காடுகள்லாம் ஒரு பயந்து இருக்குமா, அங்கே இருக்க வேறு பிராணிகள்லாம் நுழைவது கடினம், ஒரு பெரிய ஏன்னா காட்டுக்கே ராஜா சொல்லுவலையா, சிங்கம் தான் ராஜா இல்லையா, அதனால சிங்கம் வந்து அங்கே காட்டில் இருக்கும்போது மற்ற பிராணிகள்லாம் அங்கே வராதான் நுழைவது கடினம், மற்ற பிராணிகளுக்கு அங்கே சஞ்சரிப்பதில்லை, அங்கே போகிறதே கிடையாது, மற்ற பிராணிகள்லாம் போகிறது கிடையாது, சிங்கம் இருக்குங்கிற பயத்தினால. ஆகையால் காடு என்ன ஆகும்னா அதனால செழிப்பாக இருக்கும், அங்கு வசிக்கும் சிங்கம் காட்டிலே சஞ்சரிக்கும், அப்படி போயிட்டு வந்து நிற்கும், அங்கேதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். மழை காலத்தில் வெளியிலே வராது, மழை காலத்தில் குகையிலே இருக்கும், அது குகைக்குள்ளே உட்காந்துருக்கும், அதனால் வெகுநாள் படுத்துருங்கும், ரொம்ப படுத்துட்டே இருக்கும், வெளியில வராது, மழை காலத்தில் தூங்கும். அப்போ மாரிக்காலமானவுடன் வேறு சில சத்தம் கேட்டால் என்ன பண்ணும், மாரிக்காலத்தில் மழை காலத்தில் வேறு ஏதாவது சத்தம் கேட்டால் என்ன பண்ணுமா, தனக்கு தீமை வந்து விடுமோ என்று எண்ணி விரைந்து வெளியே வருமா, வேகமாக வெளியில வரும், குகையிலேருந்து ஏதோ சத்தம் கேட்கறதே ஏதாவது தீமைகள்லாம் வந்துடும் சொல்லிட்டு வெளியில வருதான். அப்போ வெளியில வரும்போது என்னாகும், முதலில் வந்து வெளியில வந்து தீ விழிக்கும், கண்ணை விழித்து பார்க்கும், அது எப்படி இருக்கும்னா எழுந்திருக்கும், பிழறு அதோட பிழறு மயில்கள்லாம் பார்த்தா சிலிர்த்து கொள்ளமாம். சிங்கம் வந்து முதல்ல கண் விழிக்கும், தீ விழிக்கும், தீ விழித்த உடனே எழுந்திருக்கும், உடனே ஏந்திருக்கும், படுத்து பொசிஷனை பாருங்க, கீழே படுத்துருக்கு, படுத்துருக்கு, படு கண்ணை மூடின்னு தூங்கும்போது தூங்கின்னு இருக்கு, சத்தம் கேட்டவுடனே தன்னோட கண்ணை விழுந்து தீ விழிக்குமாம், தீ மாதிரி நெருப்பு மாதிரி விழிக்குமாம் அது. அப்போ எழுந்திருக்கும், உடனே ஏந்திருக்கும், அதோட ஏந்தினோடனே என்ன ஆகும், பிழறி அதோட பிழறி மயில்கள்லாம் சிலிர்த்து கொள்ளுமா, முன்னாடி சாப்பிட்ட மாமிசம் எல்லாம் சாப்பிட்டது இல்லையா, அதோட நாற்றமும் கமழமாம், நாற்றத்தை கமழம் இங்கே சொல்ல, இந்த நாற்றமும் வந்து நல்ல நாற்றத்துழாயபடி நாராய நாற்றம்னா ஒரு வாசனை, அதனால இங்க பார்க்கும்போது அங்க முன்னுண்ட மாமிசத்தினால அது சாப்பிட்ட மாமிசத்து நாற்றம் கமழம் என்னன்னா, அப்புறம் உடனே தன்னோட உடலோட உறுப்புகள் எல்லாம் அசைத்துக் கொள்ளுமா, வெகுநாள் தூங்கியதால் திமிர் பிடித்த தன் உடலை சொல்லுவான். நார்மலா பார்க்கும்போது ராத்திரி தூங்கி எழுந்துடுவா, காலம்புல எழுந்தனும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றா இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ரோட்ல பார்ப்போம், ரோட்ல பார்க்கும்போது தன்னோட விதவிதமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான், தன்னோட உடம்பெல்லாம் என்ன பண்ணுவான், எப்படி எல்லாம் வந்து ஷேக் பண்ணி அதை வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் ராத்திரி எல்லாம் தூங்கி, அந்த மாதிரி இது என்ன பண்ணுவான், வெகுநாள் தூங்கியதால் திமிர் பிடித்து தன்னோட உடலை வந்து உதறிக்கொள்ளும், அப்படி உதறிக்கொள்ளுமா, அதன் மூலம் என்ன ஆகும்னா சோம்பல் முறிக்கும், சோம்பல் முறிக்கும் போது இது மாதிரி வெளியில சோம்பல்லாம் முறிச்சிட்டு இது வெளியில ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ வெளியில் வந்து சோம்பலை முறிக்கும், இது மாதிரி சோம்பலை வெளியில் புறப்படும், தான் வருவதை அறிந்த மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும் வகையில் என்ன பண்ணுன்னா கர்ஜனை செய்யுமாம், உடனே வெளியில் வரத்துக்கோசரம் வெளியில் வரும், வெளியில் வந்த உடனே அந்த சிங்கத்தோட கர்ஜனை சொல்லுவா, சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறேன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி சிங்கம் வந்து வெளியில் வந்த உடனே மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வெளியில் வரோம்னு தெரியறதுக்கோசரம் பயப்படும் வகையில் கர்ஜனை செய்யுமாம், பிறகு தனக்கே உரித்தான ஒரு மிடுக்குடன் நடந்து வரும், அது சிங்கத்தோட நடை, அது மாதிரி தனக்கே உரித்தான ஒரு மிடுக்குடன் நடந்து வரும். இம்மாதிரி கிருஷ்ணனை வந்து என்ன சொல்றான், கிருஷ்ணனும் சிம்மம் போல வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி எழுந்திருக்கணும், ஏன்னா உள்ள படுத்துருக்க நப்பின்னை குகையில படுத்துருக்க
அங்கன்மாங்காலத்துல இந்த மாதிரி வந்து நேத்திக்கு பிரார்த்தனை பண்ண முதல் பாத்திரத்துல பிரார்த்தனை பண்ண மாதிரி எழுந்துண்டு எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒரு கம்பாரிசன். சிங்கம் வந்து ஒரு குகையில இருந்து எப்படி ஏந்து வருதோ அது மாதிரி நீனும் கிருஷ்ணனும் நீனும் ஏந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறா இந்த மாரிமலை முழஞ்சில். அப்புறம் மண்ணி கிடந்துறங்கும் அர்த்தநாரீஸ்வரன் என்ன பண்றான், பார்வதியோட சேர்ந்த போதும் ஒரு வகையில ஒரு ஒரே வகையாக தோற்றம் அளிக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் என்னன்னா பார்வதியோட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்னா தோற்றம் அளிக்கிறார். எப்பொழுதும் என்ன பண்ணான்னா தன்னோட மனைவி பார்ப்பதற்கு தன்னோட மனைவியான பார்வதிக்கு என்ன பண்றான்னா பாதி உடலை கொடுத்துறான் அர்த்தநாரீஸ்வரங்கிற அதோட வியாக்கியானமே அர்த்தமே பார்த்தீங்கன்னா பாதி உடலை அர்த்தநாரீஸ்வரன் நாரிக்கு நாரிக்கு வந்து பாதி தன்னோட உடலை வந்து பாதி பங்கை அளித்திருக்கிறான். அதாவது வலது பக்கம் வந்து பரமசிவனின் பாதி, இடது பக்கம் பார்வதியின் பாதி அர்த்தநாரீஸ்வரர் இருக்கும். இப்படி சிவனுடைய பாதிபாகம் பார்வதியால் ஆக்கிரமிக்கப்பட்டது, பாதிபாகம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பார்வதியால. அப்போ மற்றொரு கவி என்ன பண்றானா, மற்றொரு கவி பார்வதியை பார்த்து சுவையுடன் பாடுகிறானாம். என்னன்னா தாயே உன் கண் நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்தான். உன்னோட பார்த்தீங்கன்னா நெற்றிக் கண்ணால் வந்து மன்மதனை எரித்தான், இதன் மூலம் மன்மதனை ஜெயித்தான். இந்த மாதிரி வெற்றியை என்ன சொல்லுவான், சிவன் வந்து என்ன பண்றான் தன்னோட கண்ணால் நெற்றிக் கண்ணால மன்மதனை எரித்தான். இந்த மாதிரி அதனால உடனே அவனுக்கு ஒரு பெருமை கிடைச்சது இல்லையா, மன்மதனை ஜெயித்தான்னு. இந்த வெற்றி உன் கணவனுக்கு மட்டுமில்லை, இதுல பார்த்தா நீங்கள் இருவரும் ஒரே உடலில் அர்த்தநாரீஸ்வராக இருப்பதால் நெற்றியில் உள்ள கண் உனக்கும் உடையாகிறது. நெற்றியில் இருக்கிறது அர்த்தநாரீஸ் பாதி இருக்கும், பாதி இருக்கும் போது பார்வதியோட கண் இருக்கும் சிவனோட கண்ணும் இருக்கும். ஆகவே மன்மதனை எரித்தது நீங்கள் இருவருமே, அதனால் சிவன் மன்மதனை எரித்தான் என்று சொல்வது பொருத்தமாகாது என்று விசேஷமா சொல்றார். அது மாதிரி இங்கும் என்னன்னா இதுக்கு ஏன் கம்பாரிசன் இங்கே கொடுக்குறான்னா இங்கும் கிருஷ்ணனும் நப்பின்னையும் மண்ணி கிடந்துறங்கிறாள், ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கா. கணவனால் பெண் அணைக்கப்படும் போது இருவரும் ஒரு உருவமாக ஆகிறது. அதுலேருந்து வெளியிலவான் கூப்பிட்றா, ரெண்டும் ஒன்னா இருக்கு, ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருக்கு, மாறி மலை மணிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கன குகையில படுத்து நிற்கிற விஷயத்தை இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒன்னா ஆயிடுவேள். அதுலேருந்து வெளியில வந்து தனித்தனியா வாங்குவோம். சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழித்து, சீரிய சிங்கம்னா சிங்கம் குகையிலே தூங்கும் போது பயங்கரமா இருக்கும். குகையில தூங்கும் போது சிங்கத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கும். எம்பெருமானும் என்னன்னா ஆனந்தமாக தூங்குகிறான் குகையில. ஆனால் பகைவனுக்கு சிங்கம் எப்படி பயங்கரமா இருக்குமோ அதே மாதிரி பகைவனுக்கு அச்சத்தை ஒண்ணு பண்ணுகிறானாம் எம்பெருமான். அதனால சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து, அறிவுற்றுன்னா உலக மக்கள் என்னன்னா பொழுது விடிஞ்சும் எழுந்திருப்பார்கள், உலக மக்கள் பொழுது விடிஞ்சோடனே எழுந்திருப்பார்கள், இவர்களை காலம் உணர்த்துகிறது. அறிவுற்று தீ விழுத்துன்னு அறிவுற்றுன்னு காலம்பர ஆயிடுத்து பொழுது விழுந்தேன்னு சொல்லிட்டு காலம் உணர்த்துகிறது. தூங்கும் பகவானே ஆசிரிதனுடைய ஆர்தத்வனி கூக்குரல் எழுப்புகிறான். தூங்குகிற பகவானை பார்த்து ஆர்தத்வனி ஆசிரிதன், ஆசிரித மக்கள் எல்லாரும் ஆசிரிதர்கள் எல்லாரோட பார்த்தோம். நிறைய விசேஷமா பாசுரத்துல பார்த்துட்டே வந்தான் எப்படி தூங்கும் போது என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுப்புறா இல்லையா. அந்த மாதிரி ஆசிரிதனுடைய ஆர்தத்வனி கூக்குரல் எழுப்புகிறான் எம்பெருமான தூக்கத்துல. இந்த தீவிழித்துன்னு தீயை போன்று விழிகளை செய்து, தீயை போன்று விழிகளை செய்து. அச்சமயம் என்னன்னா அருகில் உள்ள பேடையும் சிங்கத்தையும் அணைத்துக் கொள்ள பயப்படுமா. தீ வந்து சிங்கம் வந்து தீவிழித்துன்னு சொன்னோம் இல்லையா, முதல்ல கண்ணை விழித்து பார்க்கும்போது பார்த்தா அந்த சமயத்துல பார்த்தா பக்கத்துல இருக்கிற தன்னோட பேடையும் சிங்கத்தை அணைத்துக் கொள்ள பயப்படுமா. அப்ப அதே மாதிரிதான் நிசிம்மன் அவதார காலத்தை இங்க சொல்ல விசேஷமா, நிசிம்மன் வந்து அவதார காலத்துல என்ன பண்றான், மிகவும் சினத்தன் கூடிய எம்பெருமானை பார்த்து தேவர்கள் அஞ்சினார். ஏன்னா அவனை வந்து பார்க்கும்போது நிசிம்மன் அவதாரம் பண்ணும்போது அவனுக்கு ஏன் கோபம் வந்துன்னு தன்னோட பிரகலாதனை வந்து இவன் நிம்சிக்கிறானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணானேன்னு அந்த கோபம். ஏன்னா அங்க பார்த்து ராமாயணத்தை பார்க்கும்போது சினத்தினால் தென்னிலங்கை கோமான சித்தன்னு பக்தனோட ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிற கோபத்தினால ஜாஸ்தி கோபம் வந்துதான் ராமனுக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தா பிரகலாதனுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்தது, அநியாயங்கள்லாம் நடந்திருக்கு, அவனை வந்து துன்புறுத்தினானே என்று கோபம் ஜாஸ்தியாகி அந்த மாதிரி ஒரு நிசிம்மன் வந்து என்ன பண்றானா அவதார காலத்துல மிகவும் சினத்திறன் கூடிய எம்பெருமானை பார்த்து பார்க்கும்போது வெளியில வரானாம். அந்த வெளியில ஸ்தம்பத்திலேருந்து வெளியில வரும்போது அப்படி ஒரு தீவழித்து வரும்போது தேவர்கள்லாம் பார்த்து அஞ்சினார்களாம், இப்படிப்பட்ட விழிகள்லாம் விழிச்சுன்னு வரானே என்ன நடக்குமோ அப்படின்னு பார்த்தா பிராட்டி கூட பிராட்டி பக்கத்துல இருக்காளாம். தீவழித்து இருக்கும்போது பிராட்டி கூட பக்கத்துல செல்லத்துக்கு பயப்படுறாளாம். ஏன்னா எல்லார கோபத்தையும் தவிக்குமா என்னன்னா கேட்கிறாளாம், எம்பெருமான் கேட்கிறார். நிசிம்மாவதாரம் ஆயிடுத்து ஆனோடனே அவ்வளவு கோபமா இருக்கும்போது கேட்கிறாளாம், கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்கிறாளாம். அருகிருந்த பிராட்டி கூட என்னன்னா இத்தகைய கோபமுள்ள பர்தாவை என்ன சொல்லலாம், பிராட்டி சொல்லலாம், இந்த மாதிரி என்னோட பர்தாவை நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இந்த மாதிரி கோபத்தோட பார்த்ததில்லை, அதனால பயந்துன்னு அருகில் செல்வதற்காக அஞ்சுகிறாள் என்று சொல்கிறாள். இங்க எம்பெருமானோட திருக்கண்களை நோக்கும் போது பகைவரிடத்திலே கோபத்தை காட்டும். எம்பெருமான் வந்து இந்த மாதிரி தீவிழித்து இருக்கும்போது முதல்ல சொன்ன மாதிரி
அவனோட கடாட்சம் பார்த்தா கருணா கடாட்சம் அவன். அவன் வந்து பகைவர்களை பார்க்கும்போது பகைவனிடத்தில் கோபத்தை காட்டுமாம் அவனோட கண்கள். அதே சமயத்தில் கருணையுடன் கூடிய பார்வையானது குளிர்ந்து பக்தர்களுக்கு, அவனோட பார்வை பார்த்தா கருணையோட இருக்கும், குளிர்ந்து இருக்கும். அது எப்போ இருக்கும்னா பக்தர்களோட பக்தர்களிடம் விழுமாம் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது பிரகலாதன் பக்தன் இரண்டனை கொள்ளும்போது எம்பெருமான் பார்வை உக்ரகமாக இருந்ததாம். இரண்டனை கொள்ளும்போது உக்ரகமாக இருந்தது. அதே சமயத்தில் என்ன பண்ணுறான், பிரகலாதனை பார்க்கும்போது தாமரை போல் குளிர்ந்து பார்வையாக இருந்தேன். பிரகலாதன் ஒருத்தந்தான் போய் எம்பெருமானோட அந்த மாதிரி சமயத்தில் எல்லாரும் சொல்லும்போது எல்லாரும் சொல்ல, ஈவன் பிராட்டியே சொல்ல, பிரகலாதனை போய் நீ போய் வந்து அவனோட கோபத்தை தணிப்பதற்காக மங்களம் ஸ்துதி பாடுன்னு சொல்லி பிரகலாதன் ஸ்துதி பாடினோடனே அது எம்பெருமானோட கோபம் தணிந்து நிசிம்மாவதாரத்தில் வரலாறு. அப்படி எம்பெருமான் வந்து கோபமாக இருக்கும்போது அதே சமயத்தில் பிரகலாதனுக்கு எப்படி இருந்தானா, தாமரை போல் குளிர்ந்த பார்வையாக இருந்து அவனோட பார்வை. அதனால் ஒருவருக்கு கனலாகவும் ஒருவருக்கு அமுதமாகவும் இருக்கிறது அவனுடைய பார்வை. அதனால தான் தீவிடுத்து ஆக நிசிம்மனுடைய அவதாரம் பார்த்து மிகவும் போற்றத்தக்கதாக அமைந்துள்ள அவதாரம். அதனால் நிசிம்ம அவதாரம் இங்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. மாரிமலை மஞ்சள் பாசுரத்தில் நிசிம்மாவதாரத்தையும் விசேஷமாக சொல்கிறாங்க. அப்போ முழங்கி அப்படின்னா தீவிழுத்து, அறிவுற்று தீவிழுத்து முழங்கி அப்படின்னா இரண்டுகசபு வந்து ஸ்தம்பத்தை வந்து கையால் தட்டு பார்க்கும்போது இரண்டுகசபோட கம்பத்தை வந்து கையால் தட்டுறானா, ஏன்னா அவன் தொட்ட தொட்ட இடமெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணான், கையால் தட்டுறான். அப்போ சப்தம் உண்டாயிருது. பிறகு எம்பெருமான் கர்ஜித்ததால் அது வந்து அண்டங்கள் எல்லாம் பிளந்ததான். அப்படி ஒரு சத்தம், எம்பெருமான் வந்து நிசிம்மனை அவதாரம் பண்ணும்போது வெளியில் வரும்போது ஒரு கர்ஜனை செஞ்சானா, அந்த கர்ஜனை பார்த்தா அண்டங்கள் எல்லாம் பிளந்ததான், அப்படி இருந்ததான், அப்படி ஒரு சத்தம். அந்த சத்தம் பார்த்தா இரண்டுகதவன் காதில் விழுந்தான். அந்த சத்தம் கேட்டவுடனே வெளியில் வரும்போது படால் அந்த இது பிளந்து தான், அந்த ஸ்தம்பம் பிளந்தவொடனே எம்பெருமான் நிசிம்ம அவதாரமாக போகிறது. நிசிம்ம அவதாரம் வெளியில் வரும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டதான். அந்த சத்தத்தை வந்து இரண்டனோட காதில் விழுந்தவுடனே இது மாதிரி சத்தம் அவன் கேட்டதே கிடையாது, அந்த மாதிரி சத்தம் வந்து யாரும் கேட்டதில்லை. கையால் கம்பத்தை தட்டின உடனே என்னன்னா ஏற்பட்ட சத்தத்தில் இரண்டுகசபின் உடலிலே ஒரு கம்பம்னா இங்கே வந்து விசேஷமாக கம்பத்துக்கு ஒரு ஆக்கியானம் சொல்லலாம், நடுக்கம் ஏற்பட்டதான். கம்பம் நடுக்கம் ஏற்பட்டது. அதனால் இந்த சத்தம் வந்து நான்முகன் காதில் விழுந்துதான். இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டது நான்முகனோட காதில் விழுந்தது. அது கேட்டவுடனே நான்முகன் என்ன பண்ணானா பயந்து போயிட்டான். இந்த மாதிரி சிம்மாசனத்திலேருந்து எழுந்து அவன் கீழே விழுந்துட்டானான். நான்முகன் வந்து சப்தத்தை கேட்டவுடனே பயந்து சிம்மாசன கீழே விழுந்து இது எங்கே போய் முடிய போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயந்து போகணானான். அதனால் அப்படிப்பட்ட சப்தத்தை விசேஷமாக இங்கே விவரிக்கிறான் முழங்கி அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பூவை பூவண்ணம் காயம்பூவுக்கு சமமான வண்ணத்தை உடையவன் அழகிலும் ரூபத்திலும். காயம்பூங்கிற ஒரு பூவுக்கு சமமான வண்ணத்தை உடையவன் பூவை பூவண்ணாங்கிற அழகு. அந்த மாதிரி பார்த்தா அது எப்படி இருக்குன்னா அழகில் ரூபத்தில் உனக்கு சமம் சத்ரூபமான பொருள் எதுவும் கிடையாது. உன்னோட அழகை பார்க்கும்போது அதுக்கு கம்பாரிசனே கிடையாது. அதனால இணையம் எதுவும் கிடையாது, இணையானது எதுவும் கிடையாது. பூவை பூவண்ணா இது போன்ற இடங்களில் எம்பெருமானை காயம்பூ வண்ணத்திற்கு ஒப்பானவன் என்று சொல்லப்படுகிறது வியாக்கியானத்தில். பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளே. இது பார்த்தீங்கன்னா இது நந்தகோபன் கோவில் என்றும், என்ன உன் கோயில் நின்று இங்கனே அங்கே போல் சொல்லும்போது நந்தகோபனுடைய கோயில் நாயகனா நின்று நந்தகோபனுடைய கோவில் காப்பானே சொல்கிறோம். நந்தகோபனுடைய கோயில் தான். இருந்தாலும் இது கண்ணனோட கோவில் ஆகிறது. எப்படி ஆகிறதுன்னா கண்ணன் அங்கே வசிப்பதனால் கண்ணனோட கோவில்னு சொல்லலாம். அதனால உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளே. இதில் பார்த்தா இதில் வந்து நந்தகோபன் கண்ணன் இருவருமே வசிப்பதால் இருவருடைய கோயில் என்பதற்கு ஒரு அடையாளம். நந்தகோபன் கோயில் மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நந்தகோபன் கோயில் போதும் பாசுரத்தில் சொல்லும்போது நாயகன பாசுரத்தில் இங்கே பார்த்தா உன் கோயில் நின்று உன்னோட கோயிலேருந்து இங்கனே போந்தருளின்னா நந்தகோபன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காலும் கிருஷ்ணன் இருக்கும் இடம்தான் கோயில். அங்கே கூட பார்த்தா நந்தகோபன் கோயில் சொன்ன காரணம் கேட்டால் நந்தகோபன் கோயில் சொல்ல முடியாது. நந்தகோபன் ராஜாவாக இருக்கான், அரசனாக இருக்கான், பிரபுவாக இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனோட கோயில்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து கோயில் சொல்லாமல் அங்கே பார்த்தா அரண்மனைன்னு சொல்லியிருக்கலாம், வேறு ஏதாவது சொல்ல மாளிகைன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே கோயில் சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால் கிருஷ்ணன் அங்கே வசித்ததுனால நாயகனா என்ற பாசுரத்தில் கோயில்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தா அவன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. இப்போ பார்த்தா இருவரே வசிப்பதால் இந்த கோயில் என்பதற்கு குறைவில்லை சொல்லலாம். கோவில் தான் இது. இங்கு கண்ணனுடைய நடையழகில் ஆண்டாள் என்ன பண்ணுறான், அடுத்தது அவனோட நடையழகை பார்த்து ரசிக்கிறாளாம். ஆண்டாள் ரசித்து இந்த பாசுரத்தில் எழுதலாம், சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய். சீரிய சிங்காசனத்தில் இருக்க உட்காண்டிருக்க சீரிய சிங்காசனத்தில் எழுந்து வெளியில் வரணும். எப்படி வரணும்னு கேட்குறான். கண்ணா படுக்கையிலிருந்து எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்க வேண்டாம். நாங்கள் வந்த காரியத்தை தெரிவித்தால் நீ சொல்லும் பதில் படுக்கை வார்த்தையாகிடும். என்ன சொல்லான்னா நீ படுக்கையில படுத்துன்னு இருக்க, சோம்பேறித்தனமாக படுத்துனுங்க. படுக்கையில படுத்து சில பேர் கேட்பா,
வெளியில யாராவது வந்து அதாவது விஷயங்கள்லாம் சொல்லணும்னு கேட்பா, என்ன பண்ணுவா, படுக்கையில படுத்துன்னு பதில் சொல்லுவாவா. அப்படிலாம் இல்லாம அப்ப படுக்கையில படுத்துன்னு சொல்லும் போது சோம்பேறித்தனமா இருக்கும், அவ சொல்ல வார்த்தையெல்லாம் உண்மையா இருக்காது, என்ன சொல்லானே தெரியாது. அதனால படுக்கையில படுத்துட்டு இருக்காம என்ன பண்ணணும்னா, அங்க மாதிரி படுக்கையில படுத்துக்காம நாங்கள் வந்த காரியத்தை தெரிவித்தா நீ சொல்லும் பதில் படுக்கை வார்த்தையாக இருக்கக்கூடாது. அதனால அங்க உன் பேச்சு வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது, எழுந்துன்னு வரணும். என்னன்னா முன்பு சமுத்திரக்கரையில சொன்னாய், சமுத்திரக்கரையில சொன்னாய், அர்ஜுனனுக்கு தேரில் உட்காந்து சொன்னாய், உபதேசங்கள்லாம் பண்ண, அது மாதிரி அவ்வாறு எவ்வாறு அது எப்படி பயனுள்ளதாக ஆயிற்றோ அதுபோல எங்களோட நாங்கள்லாம் ஸ்திரீகளிடத்தில் கண்ணன் சொன்னது அமோகமாக இருந்தது என்று உலகம் போற்றும் புகழும் வகையில் இருக்கணுமா. நீ சொல்ல பார்த்தேன்னா படுக்கையில நேர்ந்து வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, அங்க கம்பாரிசன் கொடுக்குற பகவத்கீதை கம்பாரிசன் கொடுத்து எல்லாருக்கும் எப்படி சொன்னையோ அந்த மாதிரி நீங்கள் நீ வந்து சொல்லும் வார்த்தை எங்களுக்கு அமுத மொழியாக எல்லாராலும் போற்றும் வகையில் உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போற்றும் வகையில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்திரீகள் எடுத்தே கண்ணன் சொன்னது அமோகமாக இருந்து என்று புகழும் வகையில் இருக்க வேண்டும். அதற்காக நீ என்ன பண்ணணும்னா, நீ சிங்காசனத்தை விட்டு எழுந்து வீட்டிலிருந்து செல்ல வேண்டும். அங்க வந்து உட்காரணும், சிங்காசனத்தை வந்து வீட்டில் இருக்க வேண்டும், உட்காரணும். எப்படி உட்காரணும்னா, ஆகவே ஆயர் பெண்கள்லாம் என்ன பார்த்தாலும் அவன் கண்ணனை பார்த்து சிங்காசனத்திலிருந்து பதில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் உன்னோட பேச்சில் பார்த்தா தர்மம் நிறைத்திருக்கும். சிங்காசனத்தை ராஜாலாம் பார்த்தா சாதாரணமாக உட்காந்து சொல்லத்திற்கும், ஏதாவது ஒரு விசேஷமா ஒரு அரண்மனையிலேயோ ராஜாலாம் வந்து என்ன பண்ணுறான், உடனே அவள்லாம் வந்து ஒரு தர்பார் கூடுறா, ஒரு அரண்மனையில் வந்து ஒரு அசம்பிளி. நான் ஜென்ரலாக அது மாத்திரம் இல்லை, இப்போ நடைமுறையில் பார்த்தாலே ஏதாவது ஒரு கூட்டங்கள்லாம் பண்ணணும், ஒரு சேரை போட்டு நடுவில் ஒருத்தர் உட்காந்து வைக்கிறான். பட்டிமண்டமே பார்க்குறேன், பட்டிமண்டலத்தில் பார்த்தா கூட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடுவர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்து, அந்த மாதிரி இந்த எங்களுக்கெல்லாம் நீ வந்து நடுவர், எல்லாத்தையும் விசேஷமாக சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்னா அங்கே வந்து உட்காரணும். அப்போ தான் அந்த அதில் உட்காந்துருக்க போகும்போது உன்னோட பேச்சு வந்து தர்மமாக நிறைந்திருக்கும். அதனால தான் இதை வந்து எடுத்து காட்டுற, அந்த மாதிரி சேரில் உட்காந்து சொல்லும்போது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைகிறது. நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கிறது, அதனால நீ வந்து தர்மம் நிறைந்திருக்கும். அதனால நீ என்னென்ன, நீ அமரும் சிம்மாசனம் கோப்புடையது, அதில் அமர்ந்தால் பொய்யான வார்த்தை உண்டாகாது. கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். யாம் வந்த காரியம்னு சொன்னான்னா மற்ற பலன்களை எதிர்பார்க்காமல் உன்னுடைய திருவடியை ஆட்சேய வேண்டும் என்கிற எண்ணத்திலே வந்திருக்கிற எங்கள் செயலை ஆராய்ந்து பார். கேட்கிற சொல்றா இல்லையா, மற்ற பலன்கள்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல, எதிர்பார்க்க எங்களுக்கு வேண்டியது உன்னோட திருவடி, உன்னோட திருவடி நிழல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த எண்ணத்தோடு வந்திருக்கோம். வந்திருக்கிற எங்களை வந்து எங்களோட செயலை வந்து ஆராய்ந்து யாம் வந்த காரியம் எதுக்கோசனம் வந்திருக்கான்னு நீ வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி இருந்திருக்கேன் நடையழகை பற்றி விசேஷமாக சொல்லியிருக்கா, நடையழகை பற்றி சொல்லணும்னே அதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் தேவையாக இருக்கும். அப்படி எம்பெருமானோட நடையழகை பற்றி அவன் உயர்ந்து எப்படி வரணுங்கிற மாதிரி சொல்லி விசேஷமாக ஆராய்ந்து பார். நாங்கள்லாம் அவனோட திருவடி ஆசிரியத்துக்கோசனம் வந்திருக்கோம், அதனால் ஆராய்ந்து பார். யாம் வந்த காரியம் எங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் வந்து அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தை சொல்றாங்களே அடுத்த பாசுரத்தில் இந்த சொல்லணும் கருவிகள் பிரின்சன் இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த பாசுரம் கருவிகள் பின் சென்று காணம் சேர்ந்தின்போம் அறிவந்தம் இல்லாத ஆய்குலத்து. நாங்கள்லாம் அறிவே இல்லாதவர்கள், வழக்கு எது இடக்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நாங்கள் ஆயர் பெண்கள். அப்படிப்பட்ட எங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அறிய வாய்ப்பில்லை. அதனால நீயே வந்து உணர்த்து, அந்த மாதிரி நீயே வந்து ஆனந்த காரியம் நீயே வந்து உணர்த்து, அதற்காக என்ன பண்ணணுமோ தக்க செயல்களை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்களாம். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். சென்று நாம் சேவித்தால், சென்று நாம் சேவித்தால்னு முதல் பாசுரத்துல ஆ என்று ஆராய்ந்து அருள் என்று முன்கூறின ஆராய்ந்து அருளே இங்கு பார்த்தா எங்கும் திருவருள் பெற்று என்று மேலே எம்பெருமான் எப்படியாவது ஜீவாத்மாக்களை தன்மயப்படுத்திக் கொள்வ விழைபவன் சொல்லும்போது ஏன்னா எம்பெருமான் எப்ப பார்த்தோம் ஜீவாத்மாக்களை எப்போதும் ஏதாவது ஒரு பண்ணி எப்படியாவது காப்பாற்றணும், எங்கே இருந்தா காப்பாற்றணும், இவன் எங்கேயாவது ஒரு இடத்துல அஞ்சலி நிறைய விசேஷம் அஞ்சலி பத்தி சொல்லும்போது அஞ்சலி யாச்சமான சொல்லாலே அந்த மாதிரி ஒரு அஞ்சலி பண்ணா அவனுக்கு வந்து அவனுக்கு நல்லது பண்ணுங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணான், ஜீவாத்மாக்களை எப்படியா தன்னோட வயப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் அப்படி சொல்லானாம். அதனால நாம் அடைவதற்காக ஆயர்பாடில் என்னன்னா ஒவ்வொரு நாங்கள்லாம் என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லாரையும் உன்னோட திருவடி ஆசிரியக்கணுங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்புவது, வாயற்காப்பானை எழுப்பது, இப்படி இப்படி நிறைய எல்லாம் அவ சிரமப்பட்டு எல்லாம் வந்து எல்லாம் வந்து என்னென்ன கடைசியில எம்பெருமானை எழுப்புவது. அவனுக்கு பார்த்தா எம்பெருமானுக்கு வந்து மன கிளேசத்தை உண்டு பண்ணித்தான். இந்த மாதிரி ஆயர்பாடு பெண்கள்லாம் விரதம் இருந்தாலே நோன்பு இருந்தாலே இவ்வளவு கட்டப்பட்டாலே ஒவ்வொருத்தரா எழுப்பின் வந்தாலே போன கடைசியில வாயிற் காப்பான போய் எழுப்பினாலே ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர போய் காலில் விழுந்து கெஞ்சி எல்லாம் பண்ணி கடைசியில எதுக்கோசரம் என்ன வந்து ஆசிரியக்கணும்னு வந்து வந்து என்னோட திருவடி வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காளே அப்படி இருக்கும்போது எம்பெருமானை எழுப்புவது அவனுக்கு மனக்கவலை
கொண்டா கொடுக்குமாம். அப்படிப்பட்ட விசேஷமான பாசனம் ஆசிரியத்தில் அவனுக்கு வந்து. ஏன்னா அந்த மாதிரி கூட வருத்தப்படக்கூடியவன் என்ன என்ன அவ வந்து எம்பெருமான திருவடி திருவடி ஆசிரியக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான். இந்த மாதிரி கட்டப்பட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவனோட மனநிலை இருக்கான் எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட ஆசிரதம் அவனுக்கு ஆசை கொண்டவன் எம்பெருமான் நம்மளெடுத்து ஆசை கொண்டவன். அப்படிப்பட்ட பாசனம் இந்த பாசனம் மாறி மலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும். அடுத்த பாசனம் அன்று உலகமடந்தாய் அடி போர் எவ்வளவு தூரம் அனுபவிக்கும் அனுபவிப்போம். இந்த பாசுரத்துல என்ன நாளை எடுத்து ஏழரை மணி எடுத்து இன்னைக்கு முன்னூறு பாசனம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். அந்த பாசுரத்தை எவ்வளவு தூரம் போக முடியும் நம்ம போவோம். என்ன ரெண்டு ரெண்டு மூணு நாள்ல பாக்கி முடிக்கணும். அதனால அன்று உலகமடந்தாய் அடி போற்றி சந்தங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் இருந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பொறிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இலங்கையிலோ ரெம்பாவாய். இங்க பார்த்தா இந்த பாசுரத்தை பார்த்தா அவதாரிகள் என்ன சொல்றான்னா ஆயர் பெண்களின் விருப்பத்தை அனுசரித்து கிருஷ்ணன் சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தான். முதல் பாசுரத்தில் மாரிமலை முழஞ்சியல் பாசுரத்துல சிம்மாசனத்துல அமர்ந்தான். அவன் அந்த திருமேனி பார்த்தா அவன் எழுந்து வரும்போது அவனோட நடையெல்லாம் பத்தி விசேஷமா பேசினான். பல விதமான நடையோட எழுந்து வந்தானா எப்படிலாம் எப்படி நடந்து நடையோட வரணும்னு சொல்லி அவ சொன்னபோது அது மாதிரி அவன் நடந்து வந்தான். நடந்து வந்து வந்தோடனே அவனோட பார்த்தா திருமேனி அழகு நடையழகு கண்டு என்னன்னா கழித்து அப்படி என்னாச்சுன்னா மிருதுவான இந்த திருவடிகளுக்கு ஏதாவது நோவுப்பட்டு விடுமே ஏதாவது ஆயிடுமே என்று கலங்கி என்ன பண்றாளாம் வயிறு பிடித்து அத்திருவடிக்கு மங்களாசாதனம் செய்கின்றனாம். ஏன்னா எம்பெருமான் எழுந்து நடந்து வந்தா அப்படிப்பட்ட திருவடி அவனோட திருவடி அப்படிப்பட்ட திருவடிக்கு ஏதாவது ஆயிடுமோ என்று வயிறு பிடித்துங்கிற வயிறு பிடித்து அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் செய்கிறாளாம். மங்களாசாசனம் என்றால் போற்றி போற்றி பாடுகிறாள். ஏன்னா இப்பொழுது என்னன்னா அவனோட திருவடிகள் ஏற்பட்ட செம்மையை பார்த்தும் இவன் மெல்ல நடந்து வந்ததை பார்த்தும் இவனுக்கு இவர்கள்லாம் என்னன்னா வயிறு பிடிக்க ஆரம்பிக்கிறாள் என்று வியாக்கியானத்துல விசேஷமா சொல்ல. ஏன்னா சிங்காசனம் வரையில் இவனது மிருதுவான பாதங்களை கொண்டு நடந்து வந்திருக்கானே அவனோட இதுல ரூம்ல இருந்து எழுந்து வந்திருக்கானே எழுந்துன்னு வந்து இங்க சிம்மாசனத்திலிருந்து உட்காந்துருக்கான் நம்ம எல்லாம் கூட்டமே. அதனால அவனுக்கு அவனோட பாதங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிருக்குமோ என்று நடந்த கால்கள் நந்தனவோ என்று ஆழ்வார்கள் பாடின மாதிரி நடக்க வைத்து விட்டோமே என்று உள்கலங்கி பாடுகின்றானாம். ஏன்னா ஒரு விசேஷமா பார்த்தா இப்பாசுரத்தை பார்த்தா பாசுரத்துல மிகவும் விசேஷமான பாசுரம் மங்களாசாசனம் பாசுரம். இந்த பாசுரம் எம்பெருமானுக்கு அவத்தியம் வராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம். அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம திருஷ்டி படாமல் இருக்கணும் சொல்லணும்னா திருஷ்டி படாமல் இருக்கணும். அவனுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது அவனோட பாதங்களுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்று அவத்தியம்னு வராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்கிறவர்கள் அந்த பாசுரத்தை விசேஷமா சொல்லலாம். பலமுறை அனுசந்திக்கலாம் ஒரு தடவை மாத்திரம் இல்லாமல் மங்களாசாசன பாசுரத்தை பலமுறை நம்ம ரெண்டு தடவை நார்மலா வந்து சொல்லும்போது இந்த பாசுரத்தை ரெண்டு தடவை சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு தடவை மாத்திரம் இல்லாம நிறைய தடவை இந்த பாசுரத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணலாம். ஏன்னா அதில் பார்த்தா விசேஷமா எல்லா அவதாரங்களையும் கிருஷ்ணனோட எல்லா எம்பெருமானோட அவதாரங்களும் நிறைய விசேஷமா பேசுறான். ஏன்னா விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு யாக சம்பரக்ஷணத்திற்காக அழைத்து கொண்டு ராமலக்ஷ்மணை சரவு நதிக்கரையில படுக்க வைத்தானாம். இப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு யாக சம்பரக்ஷணத்திற்கும் தசரத்திட்டே அழைச்சிருப்போம் ராமலக்ஷ்மணை கேட்டு அழைச்சிருப்போம் அந்த விதங்கள்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி சரவு நதிக்கரையில ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கா படுத்துன்னு இருக்கான். விடுந்ததும் பார்த்தா உறங்குகின்ற ராமனுடைய அழகளை லைத்து போயிட்டானா விஸ்வாமித்திரர். அப்ப என்ன பண்றான் என்ன ஆச்சுன்னா தான் எதுக்கோசரம் வந்து இந்த இவனை அழைச்சின்னு வந்தோம் இவளோட பர்பஸ் என்ன யாக சம்ரக்ஷணம் பண்ணணும்னு அழைச்சின்னு வந்தோம் அது மறந்து போச்சான். உடனே என்ன பண்றானா அவனோட அழகை பாக்குறானா. ஏன்னா முதல் பாசுரத்திலே பார்த்தோம் ராமன் என்ன பண்றானா லக்ஷ்மணனோட இருக்கும்போது அந்த திருப்பார்கடலை படுத்துட்டு இருக்க மாதிரி அவனுக்கு ஒரு சேவை சாதிக்கிறானாம். அந்த மாதிரி ஒரு பாம்பு மேல படுத்துட்டு திருப்பார்கடலை எம்பெருமான் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி சேவை சாதிக்கிறானாம் விஸ்வாமித்திரருக்கு. அதை பார்த்தோன்னே என்ன பார்த்தா மறந்து போச்சான். மறந்து போய் தான் வந்த என்ன காரியத்துக்கோசம் வந்திருக்கோங்க மறந்து போய் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு அங்க வந்து கௌசல்யா சுப்ரஜா ராம கௌசல்யா நினைக்கிறானாம். அங்க கௌசல்யோட புத்திரனா இருக்கானே அப்படின்னு கௌசல்யா நினைச்சு வேற யாரும் நினைக்கலாம். அதனால பார்த்தா கௌசல்யா சுப்ரஜா ராமன் ஆரம்பிச்சு மங்களம் பாட ஆரம்பிக்கிறானாம். அதனால அந்த மாதிரி பார்த்தா இங்க பார்த்தா அது போல இந்த பெண்களும் என்னாச்சுன்னா தாம் அபேட்சித்த காரணத்தை என்ன சிம்மாசனத்திற்கு வந்த என்ன இதுக்கோசரம் வந்து கூட்டிருக்காவா நீ வந்து உட்காரணும் எங்களோட அபேட்சையெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி கூட்டிருக்கா. அப்ப என்னாச்சுன்னா எதற்காக இவனை வரவழைத்தோம்னு அவா மறந்து போய் என்ன பண்றாலும் மறந்து அவனோட திருவழிகளை எடுத்து அவனோட நடைகளை வந்து ஈடுபட்டிருக்காளாம். இப்போ எதுக்கோசரம் வந்திருக்கா விஸ்வாமித்திரர் கம்பேர் பண்ண காரணமும் அதே மாதிரி இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க அபேட்சைக்காக தான் வந்து உட்காரணும் சிம்மாசனத்தில் உட்காரணும் உட்காந்தோடனே நாங்கள் சொல்லதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்லாம் பண்ண திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதிக்கு போகிறோம் அங்கேருந்து வந்து ரெண்டு நாள் மூணு நாள் போய் சில நேரத்திலாம் பார்த்தா ராத்திரிலாம் உட்காந்துருக்கும் இது மலையில் போய் உட்காந்துருக்கும் அந்த கியூவில் உட்காந்துருக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கும்.
போறோம் போய் எம்பெருமான்ட்டு அந்த அங்க போய் கண் சன்னதியில போனோடனே அங்க போய் நினைச்சுக்கிறோம், மனசுல நினைச்சுக்கிறோம், இதெல்லாம் போய் நம்ம லிஸ்ட் எல்லாம் போட்டு போறோம், இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அங்க போனோட எல்லாம் மறந்து போறது. அவனோட அழகா பார்த்தோடனே அவனோட அந்த சமயத்துல நம்ம கையை கூப்பிட்டு அப்படியே வந்துடும், மறந்து போறோம். அந்த மாதிரிதான் இங்க பார்த்தா அவனோட திருவழிகளை எடுத்து வைக்கும் அவனோட அழகுல திருவழியை எடுத்து வைக்கும் அழகை நடந்து அப்படி வைக்கிறான், அடுத்த ஸ்டெப் வைக்கிறான். அப்படி அப்படி நடந்து வரும்போது அந்த நடவழகை பார்த்து தான் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் மறந்து விடுகிறார்களாம். அந்த மாதிரி ஒரு அவதாரிகை இங்க அன்றி உலகம் அளந்தாய் என இந்த திருப்பாவையில பார்த்தா நிறைய இடத்துல வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரத்தை ஆண்டாள் பேசுறான். ஓங்கி உலகளந்த அம்பரமூடரத்து ஓங்கி உலகளந்த அன்றி உலகளந்தன்னு விசேஷமா வாமனாவதாரத்தை பத்தி பேசினுக்க ரொம்ப அதுல முதல்லே பார்த்தோம். ஓங்கி உலகளந்த அம்பரமூடரத்து ஓங்கி உலகளந்த இந்த பாசுரத்திலே பார்த்தோம். இவாளுக்கெல்லாம் இந்த வாமனாவதாரத்துல திருவிக்ரமாவதாரத்துல எவ்வளவு வந்து ஈடுபாடு உண்டுங்கிறத முதல்லே பார்த்தோம். அது மாதிரி பார்த்தா அன்றி உலகம் அளந்தா எடி போற்றி இவ்வாறு என்னாச்சுன்னா, ஏன்னா இதோட அவதாரத்தெல்லாம் பத்தி நம்ம விசேஷமா முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தாச்சு. ஏன்னா அன்றி உலகம் அளந்தா வாமன அவதாரத்தை பத்தி பார்த்தோம். இவ்வாறு மும்முறை அனுசந்தித்த ஆண்டாளின் திருவள்ளம் என்னன்னா முன்பு வலிச்சக்கர என்ன விசேஷமா சொல்ல இந்த மாதிரி வந்து எதுக்கு மூணு தடவை சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் எதுக்கு ஒருத்தனை சொன்னான்னா மூன்று முறை வந்து இந்த மாதிரி ஆண்டாள் வந்து இதை மாதிரி உலகளந்தா திருவிக்ரமாவதாரத்தை சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா ஆண்டாளின் திருவள்ளம் என்னன்னு கேட்டா முன்பு பலிச்சக்கரவர்த்தின்னு மூன்றடி எம்பெருமான் ஆசித்தானாம், மூன்றடி கூட கேட்டாவும் அப்ப அவனுக்கு வந்து மூன்றடி கிடைக்கவில்லை, ரெண்டு அடி தான் கிடைச்சது. ஏன்னா உலகம் பூரா சுத்தியாச்சு, பூமி பூரா சுத்தியாச்சு, இன்னொரு மூன்றாவது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால அவனோட தலையில கால் வச்சு கிடைச்சது ஒரு மூன்றடி ஃபுல்லா அவனுக்கு கிடைக்கல. அதை மனசுல வச்சுன்னு என்ன பண்ணாலும் ஆண்டாளுக்கு என்ன பண்ணாலும் அமைத்து கொண்டு தான் நான் உனக்கு மூன்றடி தருகிறேன் என்று பாசுரத்தின் மூலமா சொல்லலாம். பாசுரத்தின் மூலமா தான் அதாவது பார்த்தா ஒரு பாசுரம் பார்த்தா எட்டடி கொண்டது, ஒரு பாசுரத்துல எட்டடி இருக்கும். அந்த மூன்று பாசுரத்துல பார்த்தா மூன்றடி இவனை பத்தி தான் இருக்கும், ஒரு பாசுரத்துல எட்டடி இருக்கும், அதுல மூன்றடி இவனை பத்தி தான் இருக்கும், அதனால உனக்கு நான் மூன்றடி கொடுத்ததாக என்று சொல்லி மூன்றடி கொடுக்கிறாளாம் ஆண்டாளுங்க. இப்படி இப்படி வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரத்தை பத்தி விசேஷமா போற்றுகிறாள். ஏன்னா நம்ம அதை பத்தி திரும்பி வாமனாவதாரத்தை பற்றி திரும்பி டீட்டெயிலாக போகல, நிறையா ரெண்டு மூணு பாசுரத்தில் பார்த்தோம். அதை அதான் திருவிக்ரம் அடி போற்றி என்று அவன் திருவடியை பற்றி பறக்க பேசுகிறாள். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி பார்த்தா இவள் வந்து இதுக்கு காரணம் வந்து போற்றி பாடக்கூடிய காரணம் பார்த்தா அவளோட தகப்பனார் பெரியாழ்வார் விஷ்ணுஜித்தர் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார் பல்லாண்டு பாடினார் எம்பெருமானுக்கு திருஷ்டி பட்டுமே சொல்லிட்டு அங்கே முன்னாடி பல்லாண்டு பாடி அவன் வீதியில வானவீதியில வரும்போது தான் வந்து அந்த இதுல இருக்கும்போது அவனுக்கு திருஷ்டிப்பட்டு பல்லாண்டு பாடினார். அதே ரீதியில இங்க பார்த்தா இவள் வந்து பெரியாழ்வாரோட குமாரத்தி என்கிறதுனால் ஆண்டாள் வந்து எம்பெருமானுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ ஏதாவது திருஷ்டிப்பட்டு விடுமோ என்ற காரணத்தினாலே இங்கே போற்றி பாடுகிறாளாம். அன்றி உலகமளந்தா எடி போற்றி போற்றி பாடுகிறாள். அதனால கண்ணன் வந்து பிருந்தாவனத்துல சஞ்சரிக்கும் போது அவனோட திருவடி மணல்ல பதிகம் அவனோட பிருந்தாவனத்துல அவன் சஞ்சரிச்சுன்னு இருக்கும்போது பிருந்தாவனத்துல இருக்கானாம். அப்படி இருக்கும்போது பார்த்தா அவனோட திருவடி வந்து அந்த மணல்ல பதிகிறதான், அந்த மணல்ல பதியும் போது பார்த்தா அப்படி வந்து ஒரு அச்சு போடுவா இல்லையா, அந்த மாதிரி மணல்ல பதியும் போது பார்த்தா அவனோட சங்க ரேகை சக்கர ரேகை பத்ம ரேகைகள்லாம் அதுல பதிஞ்சிருக்கான். அங்க பார்த்தா புலப்படுகிறதாம். அதுதான் வந்து நாச்சியார் திருமொழியில அவளுக்கு ஞாபகம் வருது. நாச்சியார் திருமொழியில அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. என்னன்னா ஒரு கால் சங்கு ஒரு கால் சக்கரம் உள்ளடி போற்றமைந்தன் விசேஷமா நாச்சியார் திருமொழியில என்ன சொல்றான்னா அங்க அப்படி ரொம்ப விரகதாபத்திலே இருக்கும்போது நாச்சியார் திருமொழியில கண்ணனை அடைய வேண்டும் கண்ணன் நினைப்பாலே இருப்பதாலே அங்கு சொல்ற என்ன வந்து விருந்தாவனத்தில் கொண்டு போய் விடுங்கோ அங்கு விருந்தாவனத்தில் உயித்துடுமேன்னு கேட்கும்போது என்ன சொல்றானு அங்க என்ன கொண்டு விடுங்கோ அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டா அவன் அந்த மணல்ல வந்து ஒரு கால சங்கு ஒரு கால சக்கரம் உள்ள மாதிரி அந்த மணல்ல அவனோட கால் திருவடியெல்லாம் பதிஞ்சிருக்கு, அந்த மணல்ல போய் நான் புரண்டு அழனும் புரண்டு அழுந்தால் அப்படியாவது அவன் வந்து என்ன நினைப்பானோ என்பதற்காக அந்த நாச்சியார் திருமொழியில விசேஷமா அந்த பாசுரத்தை சொல்ல அந்த மாதிரி என்ன பண்றான் கண்ணனோட விருந்தாவனத்தில் சஞ்சரிக்கும் போது அவன் திருவடி மணல்ல பதிகிறது அப்படிங்கிற மாதிரி போற்றில சென்றங்க தென்னிலங்கே செற்றாய் ராமாவதாரம் சென்றங்க தென்னிலங்கே செற்றாய் திரள் போற்றி ராமாவதாரத்தை ஞாபகம் வருது. ராமாவதாரத்துல ராவணனை வதம் செய்தான். அப்படி இருக்கும்போது சென்றங்கு என்றான்னா எம்பெருமான் வந்து என்ன பண்றான் தான் இருந்த இடத்திலே அவனை வந்து சம்ஹாரம் செய்ய முடியும். ஏன்னா செற்றான் என்றான் செற்றான்னா வதம் வதம் அவனை வந்து சம்ஹாரம் செய்ய முடியும். இருந்தாலும் அவன் ஏன் அங்கே போனான்னு கேட்டால் ஒரு ஒரு இடத்துக்கும் என்ன கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்து நோக்கத்தை விசேஷமாக சொல்லும்போது அந்த வந்து இதெல்லாம் பகவத்கீதையை உபதேசம் பண்ணணும் தான் ஒரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி விசேஷமாக அதோட அர்த்தங்கள்லாம் சொல்லு பெரியவாள்லாம் சொல்லும்போது சொல்லுவான். அப்படி இருக்கிறதுக்கு உட்காந்த இடத்துல ஆச்சாரியன் வந்து பகவத்கீதை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இவ்வளோ விசேஷங்கள்லாம் நடக்குதுன்னு அதுக்கு பல காரணங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய் எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தா இங்கே ராமாயணத்தில் சொல்லும்போது
தான் இருந்த இடத்திலே ராவணனை வதம் செய்திருக்க முடியும். விபீஷணனில் என்ன இருக்குன்னா அப்படி பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல பண்ணலாம், அங்கே போகல என்ன இருக்கணும். விபீஷணனுக்கு வந்து ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் அவன் மனசில் இருந்தது. விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு அங்கே போகணுன்னா எப்படி எம்டி ஹேண்டாக கொடுக்க முடியாது இல்லையா. அங்கே போகணுன்னா அதுக்கு முன்னாடி போகணுன்னா யார் போகணும், சீத்தையை போகணும். அதனால் சீத்தை அங்கே போயிருக்கா, சீத்தையோட கடாட்சம் கிடைக்கிறது. அதனால் கடைசியில் பட்டாபிஷேக சமயத்தில் கூட சொல்லி அனுப்பும்போது என்ன சொல்லான்னா, உத்தத்தராக அனுப்பும்போது ஆஞ்சநேயருக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது இதெல்லாம் போய் சீத்தையிட்ட போய் நீ சொல்லிட்டு வா சொல்லும்போது, கடைசி சீத்தையை அழிச்சுன்னு வரத்துக்கு என்ன பண்ணான் விபீஷணன் அனுப்புறானாம். அப்புறம் ஆஞ்சநேயர் கூட கொஞ்சம் மனசில் வருத்தம் இருந்துன்னு விசேஷமாக சொல்லுவான் அந்த ராமாயணத்தை சொல்லும்போது. ஏன் வந்து விபீஷணன் அமிச்சான்னா, முதல்ல லங்கையெல்லாம் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிடுதான். இப்போ எம்டி ஆனோடனே அவளோட பிராட்டியோட கடாட்சம் அங்கே கிடைத்தா அந்த இடம் எம்டியான இடம்லாம் ஃபுல்லாகுங்கிற மாதிரி, அதனால போய் அவன் வந்து விபீஷணன் போய் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விபீஷணன் அமிச்சாலாம். அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல அந்த மாதிரி அகலிகையோட சாபம் தீர்த்தது. அந்த மாதிரி விசேஷமாக ராமாயணத்தில் நிறையா இடங்களில் அதெல்லாம் வந்து எதற்காக நடந்துங்கிறத நம்ம விருத்தாந்தத்தை ராமாயணத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் அதனால போயிருக்காங்கன்னா, சென்னிலங்கு செற்றாய திரள் போர்த்தின்னா சென்றங்க தென்னிலங்கை செற்றாயின்னு அங்கே போய் ராமாயண வதம் செய்தான். அதனால் ராமாயணத்தோட விசேஷமாக அந்த பாதுரத்தை இங்கே பேசுகிறார், போற்றி பாடுறான். அப்படிப்பட்ட செற்றாய் போர்த்தி பொண்ட சகடம் வதத்தான் சகடாசுரன் வதன். சகடாசுரன் வதன்லாம் பார்த்தோம், அந்த கிருஷ்ணன் வந்து படுத்துருக்கான், குழந்தை படுத்துருக்கான். அங்கே வந்து அவன் சகடாசுரன் வந்து அந்த ஒரு வரான் இல்லையா, சகடாசுரன் அனுப்புகிறான் இல்லையா, கம்சன் அனுப்புகிறான். அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்த சகடாசுர வதத்தை பற்றி முதல் பாசுரத்தை பார்த்தோம். அப்போ காலால் வந்து அந்த சக்கரத்தை உதைத்தான், ஆனால் சகடாசுரன் மடிந்தான் என்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து விசேஷமாக என்ன சொல்லலான்னா, சகடாசுர விருத்தாந்தத்தில் இன்னொரு விசேஷமான அர்த்தம் கூட நம்ம பண்ணிக்கலாம். என்னென்னா, அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் ஜாஸ்தியாச்சான், அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் ஜாஸ்தியாச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ கர்ணன் இருக்கான், கர்ணன் வந்து நாகாஸ்திரம் வந்து அதை ரெடி பண்ணியிருக்கான். கர்ணன் நாகாஸ்திரத்தை ரெடி பண்ணானே நாகாஸ்திரம் எழுந்து தொழுறதான். முன்பே வந்து வெகுண்டு பண்ணதான் என்ன சொல்றதா, நாகாஸ்திரம் இப்போ கர்ணன்ட்ட போய் சொல்லதான், என்ன சீக்கிரமா அனுப்பு சீக்கிரமா அனுப்பு, நான் போய் அர்ஜுனனை வந்து பதம் அவனோட தலையை அறுத்து வருகிறேன் நாகாஸ்திரம் கேட்டுட்டே இருக்கான். அப்போ கர்ணன் என்ன பண்ணுறான், அங்கே கேட்கறது சொல்லிட்டு அதுவும் பிரயோகிச்சானான், அர்ஜுனன் மேலே பிரயோகித்தான். இதை அறிந்த கர்ணன் என்ன பண்ணுறான்னா, அர்ஜுனனோட தலையை வந்து நாகாஸ்திரம் கவ்விக்கொண்டு போகும் என்று எண்ணி அந்த பாணம் இவனோட கழுத்தில் விடாதபடி என்ன பண்ணான், தன் திருவடியால் தன்னோட தேரை வந்து கீழே அமைக்கினானாம். கீழே அமைக்கி அதை மேலே போகும்படி எந்த பாதிப்பும் செய்யாதபடி பண்ணானாம். அந்த மாதிரி திருவடியை கொண்டு அங்கே சகடாசுரன் அழித்த மாதிரி இந்த தேரை அழித்து இங்கே காப்பாற்றினாங்கிற மாதிரி விசேஷமாக, இந்த பொண்ட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா இருந்தாய் கடல் போற்றி கன்று குனிலா இருந்தாய் கடல் போற்றி. இங்கே பார்த்தா கம்சனால் பலவிதமான இம்சைகள்லாம் நடைபெறா இல்லையா, அந்த கிருஷ்ணனுக்கு இம்சையெல்லாம் பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு இடையூறுலாம் பண்ணிட்டுருக்கான். பார்த்தா கம்சனால் வேவப்பட்ட ரெண்டு அசுரர்கள் என்ன பண்ணான், கண்ணனிடம் வந்தார்களாம். கம்சனா ரெண்டு பேர் வந்தால் ரெண்டு அசுரர்கள் வந்தார், ரெண்டு பேர் வந்து ஒத்தத்தரா முடியல, ரெண்டு பேர் அமிச்சானாமும். ஒத்தன் வந்து விளாம்பரத்தில் விளாமரம் இருக்கு இல்லையா, விளாம்பரம் விளாம்பரம்னு சொல்லுவேன், அந்த மாதிரி மரத்துக்குள்ள போய் நுழைஞ்சான். மற்றவன் பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டியாக இருந்தான், அதனால் ஒருவர் விளாமரத்திலும் ஒத்தன் வந்து கண்ணுக்குட்டியாக இருந்தான். அப்போ கன்றாக வந்த அசுரனை கொண்டு விளாமர அசுரர்களே அவர் ரெண்டு ஒரே இதில் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் சொன்ன மாதிரி ஒரு இதாவே என்ன பண்ணுறான், அவன் கன்றாக வந்த அசுரனை வந்து வாழை பிடித்து கன்றினை வாலோல கட்டி கனிகள் திரவிருந்து பிந்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை விடுத்து கொண்டு ஆட்டினாய் போலும் சொல்லா இல்லையா. அதனால் என்ன பண்ணான், கன்றினை வாலோலை கட்டினா அதை பிடிச்சி கன்றை வந்து சுற்றி அந்த தூக்கி விட்டறிஞ்சானா, விட்டறிஞ்சோடனே அங்கே போய் என்னாச்சுன்னா, விளாமரத்தில் போய் அசுரனை வந்து கொண்டுதான் அது. ஏன்னா அவன் கன்றாக வந்திருக்கான் அசுரன் இல்லையா, அதோட வாழை பிடிச்சி கட்டி தூக்கி விட்டறிஞ்சோன்னு விளாமரத்தில் இருக்கிற அசுரனை கொண்டான். அதுதான் கண்டு குணிலா இருந்தாய் கடல் போற்றி அசுரனை கொண்டான். அப்போ எதுக்கு இதை பற்றி விசேஷமாக சொல்லான்னா, இந்த ஏதாவது ஒரு கடல் போற்றின்னு நீ இங்கே சொன்னான், இங்கே செஞ்ச வேலை பார்த்தா கையால் செஞ்சான், அவன் சுற்றி அப்படி வாழை சுற்றி தூக்கி விட்டறிஞ்சான், அந்த விளாமரத்தில் இருக்கிற அசுரன் மேலே போய் பட்டது. அப்போ எரிவதற்கு உபயோகமாக இருந்தது கைதானே, கையை பற்றி தான் சொல்லணும், என் கால்களை பற்றி சொல்லானா, ஆக கையைத்தான் போற்ற வேண்டும். ஏன்னா கண்டை இதே காலை வைத்து எடுக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட வீரக்கழகம் என்னாச்சுன்னா அகவாயில் சிகப்பு கண்ணும் புலப்படுமா, வீரக்கழகெல்லாம் பார்த்தா அப்படி கழகளை பார்த்தா அப்படி இருக்குமா விசேஷமாக இருக்கும். ஆகவே இதை மனதில் வைத்து கொண்டு என்னன்னா, அவன் தூக்கி அப்படி எரியும் போது என்னன்னா, ஒரு காலால் எடுத்து ஒரு கால் நீண்டும் ஒரு கால் மேலேயும் இருக்கும், ஒரு கால் சின்னதாகவும் இருக்கும் ஒரு கால் பெருசாகவும் இருக்கும், அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட இரு கால்களுக்கும் மங்களாசாசனம் செய்தாளுங்க, அதனால கடல் போர்த்தி. தயிர் கடையும் போது பார்த்தா அதே மாதிரி, கண்ணன் தயிர் கடையும் போது குழந்தையாக இருக்கும்போது தயிர் கடையும் போது வெண்ணெய் கோசரம் போய் உட்காந்துப்பானான், ஆயர்பாடி மக்கள்கிட்ட அந்த வாழ்த்தெல்லாம் போயிட்டு கேட்பான், கெஞ்சுவானா கொஞ்சம் வெண்ணெய் கொடு வெண்ணெய் கொடுன்னு கேட்பான். கெஞ்சும்போது அவள் என்ன சொல்லுவானா, அவனுக்கு வெண்ணெய் கொடுக்குறேன் ஆனால் வந்து ஒரு டான்ஸ் ஆடணும், ஒரு நடனம் ஆடணும். அப்போ நடனம் ஆடும் என்று தருவான். அப்போ அவன் திருவடிகளால் நீட்டப்படும் முழக்கப்படும் பல காரணங்களால் காட்சி தரும், அது அந்த அந்த
வியாக்கியானத்தில் அந்த கம்பாரிசன் போகிறான். ஏன்னா அந்த மாதிரி கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு கால் மேலேயும் கீழேயும் போய் நர்த்தனம் ஆடும் இல்லையா, ஞாபகச்சதன் அதிர்ஷ்டன் கோபாலம் சிதி சொல்லும்போது விசேஷமாக சொல்கிறான். நான் அது மாதிரி அவனோட கால்கள் மேலும் கீழும் போயிட்டு போயிட்டு வரும். அதனால் தயிர் கடையும் போது அந்த மாதிரி பார்த்தா கடல் போற்றி. அப்புறம் ராவணனிடம் போர் செய்யும் போது அவனுடைய என்ன, ராவணோட போர் செஞ்சுருக்கான், சண்டை போட்டுருக்கான், அவனோட பத்து தலையும் கீழே பானம் உபயோகித்தானாம். பானம் உபயோகிக்கும் போது அப்போ என்னென்னா காலையை வளைத்து பூமியில் வந்து ஒரு பெரிய பானம் விடணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அப்படிப்பட்ட விசேஷமாக அவனை வந்து கடைசியில் வம்சம் சம்ஹாரம் பண்ணும்போது ராமபானம் விடும்போது என்ன பண்ணுறானா காலையை வளைத்து பூமியில் வைத்து பிரயோகம் செய்தானாம். அப்படி செய்யும்போது அம்பை ஏவுவதற்கு கைகள் தான் உபயோகித்தான் இல்லாமல் இருந்த போதிலும் கால்களை வைத்து ஏவ வேண்டியதால் வளைந்த கால்களுக்கு மங்களா சாதனம் செய்தாள் என்று இப்படி பலவிதத்திலும் கடல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, கண்டுகுணிலா இருந்தாய் கடல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு விசேஷமா கோவர்த்தனகிரி, அந்த விசேஷமா கோவர்த்தனகிரியை பத்தி அந்த வியாக்கியானங்கள்லாம் சொல்ல குடைப்பிடித்தான். யாருக்கோசம் குடைப்பிடித்தான்னு இங்க பார்த்தா அவன் குடைப்பிடிச்சது மாத்திரம் விசேஷமா சொல்ல, கோவர்த்தனகிரி எடுத்து குடைப்பிடித்தான், யாருக்கோசம் குடைப்பிடித்தான்னு அவனோட குணத்தை பத்தி சொல்றாங்க. கோவர்த்தனகிரி இந்திரனோட இந்திரனுக்கு பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது, மலைக்கு தான் பூஜை பண்ணணும் சொல்லிட்டு அந்த விருத்தாந்தங்கள்லாம் பார்த்தோம், நிறைய இடத்துல பார்த்தோம். இங்கே விசேஷமாக சொல்லக்கூடிய என்னென்ன, கோவர்த்தனகிரியோடு இல்லாமல் அவனோட குடைப்பிடித்தான், குடைப்பிடித்தது அப்படி குடைப்பிடித்தவனோட குணம் போற்றி. குணம் போற்றின்னு நம்மளோட சம்பிரதாயத்தை பார்த்தா சௌசல்யம் சொல்வாள், சௌசல்யத்தை தான் குணம் என்று சொல்வார்கள். எம்பெருமானோட குணங்களை பார்த்தா சௌலபியன், சௌலபியன் காருண்யன் ஞானம் சக்தி குணங்கள் என்று குணவான் கச்ச வீரியவான் என்று வால்மீகி சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இங்கே எம்பெருமானுக்கு என்னென்ன உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யாருன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கக்கூடியவன். அதுதான் பார்த்தா ஆயர்குலத்தில் வந்து பிறந்தான், ஆயர் பாடையில் உள்ளவர்களோ ஆயர்கள் வந்து பார்த்தா ஆயர்கள் ஆயர் பெண்கள் இவர்களுடன் கலந்து பரிமாறுவது என்பது ஒருபுறம் இருக்கலாம், இருந்தாலும் அவனோட குணம் இங்கிருந்து காட்டப்படுகிறது. அவளோட சேர்ந்திருக்கான், ஆனால் இங்கே பார்த்தா அவனோட குணத்தை பற்றி சொல்கிறார் விசேஷமாக. குணம் காட்டப்படுகிறது இங்கே பார்த்தா ஏக சக்கரவர்த்தியாக பகவான் ஆயர்களுக்க மலை எடுத்து இங்கே பார்த்தா இந்த கோவர்த்தனகிரி விசேஷமாக சொல்ல, அவன் வந்து ஒரு ஏக சக்கரவர்த்தியாக இருக்கான், எம்பெருமான் கிருஷ்ணன் இருக்கான், ஆனால் அங்கே செஞ்ச காரியம் பார்த்தா ஆயர் குல மக்களுக்காக தன்னோட குடையை எடுத்து பிடிக்கிறான். இங்கே நானே சர்வேஸ்வரன் எனக்கு பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அவன் எம்பெருமான் என்ன சொல்லான், நான் தான் சர்வேஸ்வரன், நான் தான் பகவான், நீங்கள் எல்லாரும் வந்து பூஜையெல்லாம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணுறான், கோவர்தன மலைக்கு பூஜை செய்ய என்கிறான். இதுவல்லவோ அவனுடைய சௌசீல்யம், சௌசீல்யத்தை பற்றி விசேஷமாக சொல்ல, குணம் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பொருள்கொள்வான், வேல் போற்றி சொல்ல இல்லையா, வேல் போற்றுன்னு அந்த நந்தகோபன் குமரன் வேலை வச்சுருக்கான். அந்த மாதிரி விசேஷமாக அவனை பற்றி சொல்லி என்றென்றும் சேவகமே ஏத்தி பொருள்கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கே எழுவரம்பாவான், என்றென்றும் சேவகம் என்ன, இவர்கள் மங்களாசாசனம் செய்ய வந்தவர்கள். சேவகமே எப்போதும் பார்த்தா இவர்கள் மங்களாசாசனம் செய்ய வந்தான்னா என்றென்றும் சேவகமே ஏத்தி பொருள்கொள்வான், ஏற்றி பொருள்கொள்வான்னா மங்களாசாசனம் செய்ய வந்திருக்கோம் நாங்கள்லாம், எங்களுக்கு வந்து பார்த்தா அவனோட கைங்கரியமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், சேவகமே ஏத்தி என்று சொல்வதால் இதன் மூலம் புலப்படுகிறது, சேவகம் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு, இதை நீங்கள் செய்து விட்டீர்கள் சொல்லலாம். கிருஷ்ணன் சொல்ல உன்னோட இதெல்லாம் வந்தோம் கேட்டோம், எல்லாரும் செஞ்சாச்சு நீ கிளம்பலாம் சொல்லலாம். கண்ணன் நீங்கள் செல்லலாம் என்று கண்ணன் சொன்னோடனே அதற்கு அவர்கள் என்ன சொல்லலாம், நாங்கள்லாம் மார்கழி நீராட என முன் சொன்னோம், முன்னாடி வந்து மார்கழி நீராட மகிழ்ந்த இளவரம் பாவான்னு மார்கழி நீராட முன்னாடி சொன்னோம், எங்களுக்கும் இந்த நோன்பில் சம்பந்தம் உண்டு, சொல்லது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு இந்த நோன்பில் சம்பந்தம் உண்டு, அதனால ஆக உன்னிடம் பறைகுள்ள வந்துள்ளோம். அடுத்த பாசத்தை பார்க்கும் பறைகுள்ள பறையெல்லாம் கேட்கறா இல்லையா, அதனால உன்னிட்ட வந்து உன்னோட திருவடியில வந்து ஆசிரியக்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம், பறைகுள்ள வந்திருக்கிறோம், அதனால எங்களுக்கு காத்தருள் வேண்டும் என்று இந்த குன்று குடையா எடுத்த பாசுரத்தில் குன்று குடையா எடுத்த குணம் போற்றி வெந்தபகை எடுக்கும் நெற்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேகமே ஏத்தி பிறகொள்வா அன்றியா அமந்தோம் இறங்கியல் வரம்பாவான்னு இந்த பாசுரத்துல அன்றி உலகம் அந்த பாசுரத்தை முடிக்கிறார். அடுத்து பார்த்தா உருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர கரிக்கிலானாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த இளவரம்பாவா. இதுவரைக்கும் யாரெல்லாம் வருத்தப்பட்டாலோ அவளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த இளவரம்பாவான்னு இந்த வருத்தி மகனாய் பிறந்த பாசுரத்தில் விசேஷமாக வியாக்கியானம் கொடுத்துருக்கா, அதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். முடிஞ்சபடிக்கும் பிளான் கேட்போம், அந்த புஷ்கரம் ஆர்கனைசேஷன்லையும் கேட்டு வளர முடிஞ்சதுன்னா இந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ளே சாயங்காலமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். சொன்னால் நம்ம இன்னும் ரெண்டு மூணு பாசம் தான் பின்னாடி இருக்கும், வேகமாக போயின்னு இருக்கும். அந்த மோஸ்ட் வேர் ஆல்சோ ரீச்சிங் அந்த இன்னைக்கு வந்து கரவைகள் வரைக்கும் வந்தாச்சு. கரவைகள் வந்து கானகம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வித்யோனம் பண்ணி எம்பெருமானுக்கு வந்து அமுது செய்து எல்லோரும் காட்டில் போய் இன்னைக்கு வந்து எல்லாரும் க்ஷமாபணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து உன்னோட கூட இருக்கமே கூட இருந்தோம் நாங்கள்லாம் மரியாதை பிள்ளைகளும் அன்பினால் வந்தன்னே சிறுவேர் இடைத்தனவும்
சீரியருளாதே இறைவா நீ தாராய் பரையலோரம்பாவான்னு கேட்கறா. அப்படி விசேஷமா காணகத்தில் அழிச்சுட்டு போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடி இருந்து அந்த நாங்கள்லாம் அதான் அந்த வியாக்கியானத்தில் வரும்போது விசேஷமா சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த பாதத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஊரர் ஒருத்தி மகனா என்ன சென்ற பாசுரத்தில் என்னாச்சுன்னா மங்களாசாசனம் செய்தனர். அதை செவியற்ற கண்ணன் கேட்டான். மங்களாசாசனம் செஞ்சோடனே அதை கேட்டானே சந்தோஷம், நீங்கள்லாம் சந்தோஷமா சொன்னேன், நாங்கள்லாம் கேட்டோம், அதனால் நீங்கள் செய்த மங்களாசாசனத்தால் நான் உகந்தோம். எம்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா ரொம்ப சந்தோஷமாட்டு நீங்களாம் செஞ்ச மங்களாசாசனத்தில் அவனுக்கு விசேஷமா உகந்தோம். அதனால என்ன மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியல, அதனால் ஆயர்பாடியில் உள்ள பெண்கள்லாம் நீங்கள்லாம் எல்லாரும் எழுப்பி என்னிடம் அழைத்து வந்த காரணம் என்னன்னு கேட்கிறான். இப்போதான் கேட்கறான், உட்காந்து கேட்கறான், நீங்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கல என்ன விசேஷம் கேட்குது என்பது பதில் கூறுகிறார்கள். எனது மனதிலோ உடலிலோ எந்த வருத்தமும் இன்றி வந்திருக்கிறோம். நாங்கள் மனசில் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நாங்கள் வருத்தம் என்று ரொம்ப அப்படியே வந்திருக்கோம். நாங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கோசம் வந்திருக்கோம். எங்களுக்கு உன்னோட அனுகிரகம்தான் தேவை. உன்னோட மதுரமான குணங்களை கீர்த்தனம் செய்து ஒரு கவலை என்பது கிடையாது. உன்னோட மதுரமான குணங்கள்லாம் பேசுகிறவாளுக்கு பாடுறவாளுக்கு கவலைங்கிறதே கிடையாது. அதனால் அப்படி நாங்கள்லாம் வந்து நிறையா விசேஷமாக அந்த பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்த பாசுரத்தில் நம்ம நாளைக்கு பார்ப்போம். முடிஞ்சதுன்னா கேட்டுட்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சாயங்காலம் இன்னைக்கோ நாளைக்கோ சாயங்காலம் ரெண்டு வேளையும் பண்ணி இந்த சீக்கிரமாக இந்த எம்பெருமான் வந்து சாத்துமுறை பாசுரத்துக்குள் நம்மளும் போய் சேரணும். எல்லாரோடும் சேர்ந்து கூடியிருந்து குழந்தை இளவரம் பாவாங்கிற மாதிரி நம்மளும் போய் சேரணும். சதமுக மணிநீலா சாருவல்காரகஸ்தான் தனபரணமிதான் கீசாந்திரவா செல்ல சிந்து உலகமனிதா விஸ்ருக்பிதா கிருஷ்ணநாதா விலசதி சிதி கோதா விட்டு சித்தாத்மஜானாஸ்மா தேவமயா சர்வம் சாத்ரமக்ராகினா தஸ்மை வேங்கடநாதாய் மமநாதாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.